அஸ்லாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வௌவால் மீன் இருக்கு இல்லையா அது முருங்கக்காய் போட்டு எப்படி ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அது நல்லா சூடு வந்ததும் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடயே பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா நம்ம வதங்கிடணும் இது நல்லா நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் நல்லா அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும் அப்போ நம்ம இந்த முருங்கைக்காவையும் நம்ம போட்டுடலாம் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கான மசாலா ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கண்டிப்பாக இந்த தண்ணியுமே இதில் நம்ம ஆட் பண்ணவே கூடாது மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம் அதனால் அந்த தண்ணியிலே அது வந்து வெந்துடும் இது கூட ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் அதை அரைக்காமல் கையிலே நல்லா மசிச்சிடணும் மசிச்சுட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு வரும் கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கையால் பிசைஞ்சு போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிட போகிறோம் சைடில் வர ஸ்மோக் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியே இல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ அதிலே தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நல்ல முருகனை ஸ்மெல்லாக நல்லா சுருண்டு வந்திருக்கு இல்லையா இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இது ஓரளவுக்கு நம்ம மூடி போட்டே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் அது எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஆச்சும் ஆகும் இந்த முருங்கைக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக மீன் குழம்பு வைக்கும்போது புளி தண்ணி வந்து கொதிக்காமையே வந்து மீனை சில பேர் போட்டுருவாங்க அது ரொம்ப கவுச்சி அடிக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடாது இதில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் புளி நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன் நான் நல்லா புளிப்பாக எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் திக்காக கரைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் அது நல்லா கொதி வந்தோடனே வவால் மீன் இருக்கு இல்லையா அதையும் நான் இதோட சேர்த்துட்றேன் இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம் இந்த மூணு மீனையுமே நான் வந்து கோடு போட்டுட்டு நம்ம கீறி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு மூணு நான் போட்டுடுறேன் ஸோ இது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடும் மண் சட்டி வேற இல்லையா அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஸோ மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது போடணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி இப்போ கொத்தமல்லியை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் வந்து கருவேப்பில் கூட நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதை என்ன பண்ணிடுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணால் மண் சட் இல்லையா அதுவே நல்லா கொதிச்சுட்ருக்கும் மீன் குழம்புல அதிகமாக முருங்கக்காய் போட்டு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க இது மீனவர்களுடைய ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடே மணக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அஸ்லாம்